வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன கோயில் பற்றி பார்க்க போகிறோன்னா, திருக்காளஹத்தி காளத்தீஸ்வரர், காளஹஸ்தின்னு சொல்லுவோம் நம்ம இதனுடைய வழக்கமாக சொல்கிற மொழியில் வந்து பார்த்திங்கன்னா காளஹஸ்தி கோயில்னு சொல்லுவோம். அந்த கோவில் பற்றி, அது ஒரு பரிகார ஸ்தலம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த கோவிலில் இருக்க சில அற்புதமான ரகசியங்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ராகுதோஷம், கேது தோஷம், இந்த சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நீண்ட நாட்கள் தீராத பிரச்சனை சிக்கி திண்டாடுபவர்கள் போன்ற பிரச்சனைகளுக்காக தீர்வாக வழிபடக்கூடிய ஆலயமாக இருப்பது ஆந்திர மாநிலம் காளஹஸ்தியில் இருக்கும் காளஹஸ்தீஸ்வரர் கோயில் என்பது இந்து சமயத்தின் நம்பிக்கை. தல வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா, திருக்காளஹஸ்தி கோபுரம். சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த அந்த பாம்பு பாதாளத்திலிருந்து மாணிக்கங்களை எடுத்து வந்து சிவலிங்கத்திற்கு தினமும் பூஜை செய்து, பாம்பு பூஜை செய்து முடித்த பின்னர் அங்கு வரும் யானை மாணிக்கங்களை தனது துதிக்கையால் அப்புறப்படுத்திவிட்டு பூக்கள், தண்ணீர், வில்வ இலை கொண்டு சிவனை பூஜித்தது. தான் வைக்கும் மாணிக்கங்களை தள்ளிவிடுவது யார் என்பதை அறிய ஒரு நாள் அந்த பாம்பு பூஜைக்கு பின்னரும் அங்கேயே காத்திருந்தது. வழக்கம்போல் வந்த யானை மாணிக்கங்களை தள்ளிவிட்டு பூஜை செய்தது. கோபம் கொண்ட பாம்பு யானையின் துதிக்கை வழியாக அதன் தலைக்குள் புகுந்து யானை மூச்சு விட முடியாதபடி செய்தது. பரிதவித்த யானை துதிக்கையால் சிவலிங்கத்தை தொட்டு வழிபட்டு செய்துவிட்டு பாறையில் மோதி இருந்தது. யானையின் தலைக்குள் இருந்த பாம்பும் நசுங்கி இருந்தது. இதுபோன்று சிவன் பக்தி கொண்டிருந்த சிலந்தி ஒன்று அதே சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தது. தனது உடலிலிருந்து வரும் நூலினால் சிவனுக்கு கோவில் கோபுரம் பரிகாரம் கட்டி பூஜித்து வந்தது. காற்றில் நூல் அருந்து போனாலும் மீண்டும் கட்டியது. ஒரு முறை சிலந்து கட்டிய நூல் கோபுரத்தை எரிந்து சாம்பலாகும்படி செய்தார் சிவபெருமான். கோபம் கொண்ட சிலந்தி எரிந்து கொண்டிருந்த தீபத்தை விழுங்க சென்றது. சிலந்தியின் பக்தியை கண்டு வியந்த சிவபெருமான் அதனிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று வேண்டிய அந்த சிலந்திக்கு முக்தி கொடுத்து தன்னுடன் ஐக்கியமாக்கி கொண்டார் சிவன். இதேபோன்று தன் மீது கொண்டிருந்த அபரீத பக்தியால் இறந்து போன யானை, பாம்பு ஆகியவற்றுக்கும் முக்தி அளித்தார் சிவன். ஸ்ரீ காளத்தீஸ்வரர், ஸ்ரீ நானா சூராம்பிகை அம்மன். இந்த அற்புதங்கள் நிகழ்ந்த காலம்தான் ஸ்ரீகாளஹஸ்தி. இங்கு லிங்கமாக காட்சியளிக்கும் சிவனின் திருமேனியை கூர்ந்து கவனித்தால் கீழ்ப்பாகத்தில் யானை தந்தங்கள், நடுவில் பாம்பு, பின்புறம் சிலந்தி ஆகியவற்றை காணலாம். இங்கு எழுந்தருளியுள்ள சிவன் காளஹஸ்தீஸ்வரர் என்றும் அம்மன் ஞான பிரசுனாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். பெயர் காரணம் இந்த கோவிலுக்கு, ஏன்னா சீகாலத்தில் என்ற சொல்லில் சி என்பது சிலந்தியை குறிக்கிறது, காலத்தி என்பது காலம், அத்தி என்பது இரு பெயர் குறிக்கிறது. இதில் காலம் என்பது பாம்பினையும் அத்தி என்பது யானையையும் குறிக்கிறது. சிலந்து, சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய உயிர்கள் சிவலிங்கத்தை பூஜித்து முக்தி பெற்றதால் அவற்றின் பெயரால் இவ்வூர் சீகாலத்தி என பெயர் பெற்றது என்கிறார்கள் அங்கிருக்கும் சிலர். ஸ்ரீகாளஹஸ்தி என்று இவ்வாறு உருவானது என்பதற்கும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் ஆணைப்படி பிரம்மன் கைலாயத்தை படைத்த போது அதிலிருந்து ஒரு பகுதி பூமியில் தவற விழுந்துவிட்டது. அந்த இடமே ஸ்ரீகாளஹஸ்தி என்ற இப்போதைய ஸ்ரீகாளஹஸ்தி என்கிறார்கள் சிலர். கோவிலின் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, திருக்காளத்தீஸ்வரர் கோவில் வளாகம். கோவிலோட உள் பிரகாரத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் தனி சன்னதிகள் இருக்கிறது. காசி விஸ்வநாதர், பாலஞானாம்ப நந்தி, விநாயகர், சுப்பிரமணியர், அஷ்டோத்தரலிங்கம், சுயம்பு நந்தி, வாயுலிங்கம், கண்ணப்பன், சகஸ்திரலிங்கம், சனி பகவான், துர்கார், 63 நாயன்மார்களுக்கு தனி சன்னதிகள் உண்டு. ஞான பிரசுண்ணாம்பிகை சன்னதியை கடந்து சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு சென்றால் அங்கிருந்து கண்ணப்ப நாயனார் மலை சிகரத்தை காணலாம். தென்கைலாயம் என்று போற்றப்படும் ஸ்ரீகாளஹஸ்தி பஞ்சபூத தலங்களில் வாயுவுக்கு உரிய தலமாகும். இங்குள்ள லிங்கம் வாயு லிங்கமாகும். இன்றைக்கும் காற்று புக முடியாத கற்பக கிரகத்தில் சுவாமிக்கு ஏற்றி வைத்திருக்கும் அகல் தீபம் படிப்படியாக சுடர்விட்டு மேலெழுந்து அங்கும் இங்கும் அசைந்தாடுவது ஒரு அற்புத நிகழ்ச்சியாகும்.
பாதாள விநாயகர் கோவிலின் வெளிப்புற பிரகாரத்தில் பாதாள கணபதி கோவில் உள்ளது. ஒரு சமயம் அகத்தியர் சிவபெருமானையும் விநாயகரையும் வழிபட வந்தார் மறந்தார். இதனால் விநாயகரின் கோபத்தால் ஸ்ரீகாளஹஸ்தியை ஓட்டி ஓடும் பொன்முகலி எனும் சொர்ணமுகி ஆறு வந்துவிட்டது, ஆறு வற்றிவிட்டது. தன் தவறை உணர்ந்த அகத்தியர் விநாயகரை பூஜை செய்துவிட்டு விநாயகரின் அருளுக்கு உரியவர் என ஆனார். காலப்போக்கில் விநாயகர் கோவில் இருந்த பகுதியை விட அதை சுற்றியிருந்த பகுதிகள் எல்லாம் உயர்ந்துவிட்டன. அதனால் விநாயகர் கோவில் பாதாளத்திற்கு போய்விட்டது. இதனால் இங்குள்ள விநாயகர் பாதாள கணபதி என்று அழைக்கப்படுகிறார். படிக்கட்டுகள் வழியே 20 அடி கீழே இறங்கி சென்று இந்த விநாயகரை வழிபட வேண்டும். தோஷங்கள் விலக பரிகார பூஜை. ஸ்ரீகாளஹஸ்தி காளஹஸ்தீஸ்வரர் கோவில் ராகு மற்றும் கேது கிரகங்களின் பரிகார தலமாகவும் திகழ்கிறது. ராகு கேது கிரக தோஷம், சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நீண்ட காலம் தீராத பிரச்சனையில் சிக்கி திண்டாடுபவர்கள் இங்கு வந்து ராகு மற்றும் கேது சர்ப்பதோஷ நிவாரண பூஜை செய்து கொண்டால் பிரச்சனையில் இருந்து விடுபடுகின்றனர். இதுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலத்தில் திருப்பதிக்கு கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை செல்லும் சாலையில் ஸ்ரீகாளஹஸ்தி அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து காரில் சென்றால் 4 அல்லது 5 மணி நேரத்தில் ஸ்ரீகாளஹஸ்தியை சென்றடையலாம். சென்னையிலிருந்து நேரடியாக இந்த ஊருக்கு பேருந்து வசதியும் இருக்கிறது. நன்றி நண்பர்களே, இதுதான் இந்த ஸ்ரீகாளஹஸ்தியினுடைய சில அற்புதமான ரகசியங்கள். அடுத்த பதிவில் வேறு ஒரு சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய தகவல்கள் முன்னாடி நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய இதை பற்றி விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.